ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நைனிகா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம விண்டோ கார்டனிங் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். சரிங்க, கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்த வெந்தயத்தில் வந்து எதுவுமே முளைக்கலை. ஒரே ஒரு செடி மட்டும் தான் முளைச்சிருந்தது. அது மட்டுமே தான் இப்போ வரைக்குமும் இருக்குது. அதனால் வேறு சின்ன சின்ன பிஸ்கெட் டப்பாவில் கொத்தமல்லி போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவுமே வரல. இது மணல் அப்படின்றதால வரலையா என்னன்னு எனக்கு சரியாக தெரிலங்க. அதனால் சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் போட்டிருந்தேன். வெந்தயம் போடும்போது நல்லா கிளைமேட் சேஞ்ச் மாறிடுச்சிங்க, நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெந்தயம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அது காலையில் நான் கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றாமல் விட்டேங்க. எல்லாம் சட சடன் சாஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் பயந்துருச்சு, என்னடா போச்சா, வீடியோ கூட எடுக்க முடியாதா, எப்படி சொல்கிறது, யூஸும் பண்ண முடியாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு யூஸும் பண்ண முடியாமல் வீடியோ எடுக்க முடியாதா, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் தண்ணி ஊற்றி விட்டேன். அப்புறம் எல்லாமே பரவாயில்ல, ஓரளவுக்கு எஞ்சி நின்றுச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு சரி ஓகே, நம்ம இவ்வளோவாது வீடியோ எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதில் வந்து ஒரு நாலு நாள், இது போட்டதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து அதே இதில் போட்டேன். இதில் எல்லாமே ஓரளவுக்கு உள்ள ரெண்டு வந்து இதில் போடும்போது விழுந்ததெல்லாம் கொஞ்சம் முளைச்சி வந்துருச்சு அதே ஈக்குவலுக்கு. அதுக்கப்புறம் போட்டதெல்லாம் இப்போ தாங்க முளைக்க ஆரம்பிக்குது. இது ரெண்டு தாங்க. அப்புறம் வந்து மிளகா செடி வந்து நிறைய வந்துருக்கு. இந்த கேப்சிகம் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, நிறைய செடி வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போயிட்டு தொட்டியும் மண்ணும் வாங்கிட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் பெருசானதும் மண் அந்த தொட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதில் நடலான்ருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சாரிங்க என் கை தெரிஞ்சிச்சு. அந்த தொட்டிக்குள்ளே அந்த டப்பாக்குள்ளே ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க, அந்த ஒன்று மட்டும்தான் நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கு. அதுவும் ஹைட்டெல்லாம் வளரல. அப்புறம் அந்த சைடில் போட்டு வச்சுருந்த பெரண்டை வந்து அந்த மண்ணிலேருந்து ஏதோ ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இந்த துளசிக்கு கீழே இப்போதைக்கு ஊனி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக வேர் விட்டுருந்ததுங்க. ஆனால் வந்து அது என்ன சொல்கிறது, அந்த மண்ணில் ரொம்ப ஏதோ ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குது, பயங்கரமாக ஸ்மெல் வருது. ரொம்ப சாக்கடை ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. இது மண் சரி இல்லையா என்னென்னு எனக்கு சரியாக தெரிலங்க. எங்கே அந்த மண் எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால தாங்க துளசி செடியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கிளைமேட் சேஞ்சுக்காகவே என்னென்னு தெரில நிறைய இலை உதிருதுங்க. நானும் நிறைய கட் பண்ணி தான் விட்டுட்டுருக்கேன், ஆனால் நிறைய உதிர்ந்துகிட்டே இருக்குது. பட் சைடில் துளுத்தும் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கொத்தமல்லியும் இந்த சாரி கேப்சிகமும் கீரையும் மட்டும் தான் உள்ள ஓரளவுக்கு நல்லா வருது. சரி, நான் மண் வாங்க போகிற இடத்துல எங்கேயாச்சும் விதை ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா அது நட்டுட்டோ இல்லை அது விதைச்சிட்டோ உங்களுக்கு நான் வீடியோ சென்ட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நைனிகா வ்ளாக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.